பொதுவா தரையில விழுந்திருக்கிற தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். ஆனா இங்க கடல்ல விழுந்த தங்கத்தை பாதுகாப்பு பணியாளர்கள் மீட்டு கொடுத்திருக்கிறது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. இதுக்கப்புறமாவது தங்கத்தை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திருக்கோவில் அலுவலர் உரியவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. திருச்செந்தூர்ல அங்க இருக்கக்கூடிய முருகனை கும்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க கடல்ல போய் ஜாலியா குளிச்சுட்டு வர போயிருக்காங்க. அப்படி போகும்போது ஒரு பெண்மணியோட கழுத்துல இருந்த தங்க செயின் கடல்ல விழுந்திருக்கு. அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சிரமம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். பட் ரொம்ப பதறி போயிருக்காங்க, கவலைக்குள்ளாகி இருக்காங்க. இந்த நிலையில அந்த தங்க செயினை கண்டுபிடிக்கும் அப்படின்றதுக்காக கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிஸ்க் எடுத்து அந்த தங்க செயினை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் திருச்செந்தூருடைய திருக்கோவில் அதிகாரியான ஏஎஸ்ஓ ராமச்சந்திரன் அவர்கள் யாருடைய தங்கமோ அவங்க கிட்ட கேட்டு அதை பத்திரமா ஒப்படைச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து தங்கத்தை இனிமேல் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க கிட்ட சொல்லிருக்காங்க. இந்த காட்சிகள் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. தங்க செயின் காணாம போன நிலையில அது கண்டுபிடிச்ச உடனே அந்த பெண்மணியோட முகத்துல இருந்த சிரிப்பு பலரையுமே ரசிப்புக்குள்ளாகி இருக்கு. சோ கடல்ல குளிக்கிறவங்க தங்களுடைய நகைகளையும் உடமைகளையும் கூட இருக்கிறவங்களையும் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இப்போ எச்சரிக்கையா அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹேனர்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க. தலைவர் வைகோ அவர்கள் சற்று நேரத்தின் முன்பு அலைபேசியில் அழைத்த பொழுது அவர் நான் எடுத்தவுடன் அப்பா வாழ்த்துக்கள் என்று கூறினேன். நான் அப்பா வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. இது நான் எனக்காண்டி நிக்கல, உங்களுக்காண்டி, நம்ம கட்சிக்காண்டி, நம்ம கட்சி தோழருக்காண்டி இருக்கின்ற மூன்று 13,002 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு இமாலய வெற்றியை பெற்று தந்த ஜனநாயகத்தின் இறுதி எஜமான்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு முதலில் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலில், நமது அமைச்சர் பெருமக்களின் வழிகாட்டுதலில், நம்முடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலில் இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்கள் என்னால் முடிந்து மட்டும், இந்த துறை வைகோவால் முடிந்து மட்டும் நான் இவர்களுடன் சேர்ந்து, அமைச்சர் பெருமக்களுடன், இங்கிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து உழைக்க நான் தயார்.